ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஊட்டி டீ ஃபேக்ட்ரி, தொட்டபெட்டா அண்ட் நைட் வியூ ஆஃப் ஊட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. நாங்கள் லாஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ண வந்தது பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. தொட்டபெட்டா தான் வந்து நீலகிரிஸ் மவுண்டன்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் பீக். மேலேருந்து வியூ பார்க்குறதுக்காக லார்ஜ் கியூ நின்றுட்டு இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் கியூவில் நின்னோம், அதுக்கப்புறமா பொறுமை இல்லை, ஏன்னா லாஸ்ட் பிளேஸுன்றதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. அப்படியே இறங்கி வந்து சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டீ ஃபேக்ட்ரி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். இப்போ தொட்டபெட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபேக்ட்ரியில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டீ லீவ்ஸ் வந்து மூட்டை மூட்டையாக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு பேட்சுக்காக. உள்ளே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்ட்டு ஒரு ஆடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்கேருந்து டீ லீவ்ஸ்லேருந்து எப்படி அந்த டீ தூள் தயாரிக்கிறாங்க அப்படின்ற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம்.
பார்ட்டிகல்ஸாக நம்ம டீ லீவ்ஸ்லாம் கட் ஆனதுக்கப்புறமா இந்த அலுமினியம் ட்ரம்குள்ளே போகுது. இது பேர் வந்து கூகி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த கூகிக்குள்ளே ஏன் போகுதுன்னா அந்த கட்டான பீசஸ்லாம் வந்து நல்லா ரவுண்டட் ஷேப், அந்த டெஸ்டினி ரவுண்டட் ஷேப்பில் இருக்கும்ல நம்ம டீ தூள்லாம், அதுக்காக தான் இந்த அலுமினியம் ட்ரம்குள்ளே போகுது. இதில் போய் நல்லா ஒரு நார்மல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். அந்த டீ தூளை க்ளோஸாக லுக் பண்ணிங்கன்னா தெரியும், க்ளோஸாக பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் ஆகுது. இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து டீ தூள் ரெடி ஆகுது. ஃபைனலி அதை வந்து பேக்கெட் பண்ணிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மெல்லு, நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லு. இவ்வளோ டூரிஸ்ட் பிளேசஸ் விசிட் பண்ணிவிட்டு ஃபைனலி இங்கே வந்த உடனே அந்த ஸ்மெல்லுலேயே வந்து நாங்களாம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்டாக வந்து ஒரு டீ கொடுத்தாங்க. அந்த டீ சாப்பிட்டுட்டு என்ன டீ கொடுத்தாங்களோ அதே ஃப்ளேவர் டீ வந்து நாங்கள் வாங்கினோம். அது என்ன அப்படின்றத நான் காமிக்கிறேன். அப்புறமா ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க, ஒய்டு வெரைட்டி ஆஃப் டீ கலெக்ஷன்ஸ் ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் சாக்லேட் டீ, ஸ்ட்ராங் டீ, கார்டமன் டீ, லெமன் டீ, க்ரீன் டீ, மசாலா டீ, ஒயிட் டீ, அந்த மாதிரி ஒய்டு வெரைட்டிஸாக இருந்தது. மினிமமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் கேஜிலேருந்து தான் கிடைக்கும். நாங்கள் டீலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியில் பார்த்தா செம்ம மழை, நல்லா இருந்தது கிளைமேட்டு. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரியும் விசிட் பண்ணோம். அது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. அந்த மோல்டில் எப்படி சாக்லேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதுக்கப்புறமா சாக்லேட்ஸும் செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சாக்லேட்ஸ் கொஞ்சமாக வாங்கிட்டு தென் வி ரிட்டர்ன்ட். நைட் வி வேர் ரிட்டர்னிங் ஃப்ரம் ஊட்டி. கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன், நைட் வியூ ஆஃப் ஊட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். Thank you.
அண்ட் ஹாப்பிலி வி கம்ப்ளீட்டட் அவர் ஊட்டி ட்ரிப். மீன்வைல் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கார்டமன் டீ தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஊட்டி டீ ஃபேக்ட்ரியிலேருந்து. நிறைய கார்டமன்ஸ் போட்டிருந்தாங்க அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்பவே நல்லா இருந்தது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.